friends, welcome to Hot and Taste. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரவா கிச்சடி வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு அம்பல் ரிக்வெஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆவது வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹாட் அண்ட் டேஸ்ட் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ புது வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ ரவா கிச்சடியோட ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகுளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஒரு 2-3 பல்லு பூண்டு, இஞ்சி இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 50% நல்லா குக் ஆனதும் நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் மட்டும் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பட்டாணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக வந்து குக் ஆகிடும். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது ஆயிலில் வந்து சீக்கிரமாக வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிடும். நான் இன்றைக்கி 1/4 கப் வந்து ரவை எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 1/2 கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சடி அப்படிங்கிறதுனால லைட் எல்லோ ஷேடில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ்டட் ரவை அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து நமக்கு குக் ஆகிடும். கேரட் பீன்ஸில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ஒரு 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். சில கிட்ஸ்க்கு வந்து ரவா உப்புமா வந்து பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு ரவை கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதான். இந்த ஈஸியான ரவா கிச்சடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.